வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பல விதமான வழிகளை பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக அந்த மூட்டு வழிகள் சார்ந்த கேள்விகள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளோட தாத்தாக்கு பாட்டிக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தைலம் பூசி விட்டுருப்போம். இப்போ அப்பா அம்மாவுக்கு தாண்டி சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி மூட்டு வலி அதிகமாக இருக்குது, காலையில் எழுந்துக்கும் போது ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைகள் கூட பல பேர் சொல்கிறாங்க. இந்த வலிகள் ஏன் இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் எங்கேஜ்லேயே கொஞ்சம் அதிகப்படியாக வருது? இந்த வலிகள் எதனால் ஏற்படுது? இதற்கான கியூர் என்ன? ஓகே, இப்போ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி பல மருத்துவர்கள், இப்போ ரூமட்டாலஜிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஆர்த்தோபெடிஷியன் ஆகட்டும், இல்லை ஆயுஷ் டாக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து நிறைய கருத்து பதிவுகள் வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பேஷண்ட்ஸ், நம்ம மக்களுக்கு சாதாரணமாக நான் என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் இந்த மாதிரி காலையில் எழுந்ததும் வலி இருக்குது, என்னால் வந்து காலை மடக்குனா நீட்ட முடியல, இல்லை நீட்டி உக்காந்துட்டேன்னா திரும்பி எழ கஷ்டமாக இருக்குது, தொடர்ந்தாப்பில் ஒரு நாலு படிக்கட்டினால ஏறி இறங்க முடியல, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இப்படிங்கிறது தான் வந்து முதல் கேள்வியாக இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா பல வகைகள் ஆக்சுவலாக இருக்குது. அது வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது அப்படின்றது ஒரு எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்னா, அதோடைய காசஸ் என்ன, காரணிகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்கள் தன்னாலே வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இருக்கே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப் தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே மாறி போயிருக்கிறதுனால நம்மளுடைய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இம்யூனிட்டி நம்ம பாடியில் வந்து கிடையாது. அதே மாதிரி இம்யூனிட்டி இல்லாதது மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ், நர்வஸ் சிஸ்டம்ஸ், அப்புறம் போன் எல்லாமே வந்து ரொம்ப வந்து வீக்காக தான் இப்போ இருக்குது. ஏன்னா வாரத்துக்கு இருமுறை எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கமே வந்து இப்போது சுத்தமாக இல்லாமல் போயிருக்கு. இப்போ ஏதாவது பிரச்சனை டிசீஸ்னு வந்தாங்கன்னா இப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சப்சைட் ஆகும், திரும்பி வராது அப்படிங்கிற அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்ற அந்த பழக்கமும், ஒரு சில வகையான உணவுகளை வந்து நம்ம தினசரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வந்து மக்களுக்கு வருது. இப்போ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் எலும்பு சார்ந்த நோயா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஆர்த்ரைட்டிஸில் எலும்பு, அதை வந்து இரண்டு எலும்புகளை வந்து இணைக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இணைப்பு திசுக்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது அந்த போன் வந்து ஜாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ், இந்த தசைகள், இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து ஒரு மூட்டினுடைய ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். இந்த மூணும் சேர்ந்ததில் ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் மூட்டு தொந்தரவுகள் வந்து அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா காமனாக எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடியது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஓஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வியர் அண்ட் டியர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னம்னா, நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய மூட்டுகள், அதாவது கால் மூட்டுகள், இடுப்பு மூட்டுகள், கை மூட்டுகள், முழங்கை, தோள்பட்டை மூட்டுகள், இந்த மாதிரியான இடங்களில் வந்து அதிகமான பயன்பாடு இருந்துகிட்டே இருக்கிறதுனாலையும் நம்ம தண்டுவடங்கள் வந்து நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மளுடைய உடல் எடையை வந்து சுமந்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த இடங்களில் அதிகமான வியர் அண்ட் டியர் அதிகமாக பயன்படுத்துறதுனால அதிகமாக தேய்மானம் ஏற்படுது. இப்போ இந்த தேய்மானத்தை வந்து நம்ம எப்படி ஈடுகட்டணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லையும் நம்ம தினசரி வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு இரண்டு முறை வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலமாகவும் தான் வந்து நம்ம இந்த மூட்டுகளுடைய தேய்மானத்தை வந்து ஈடுகட்டி கொண்டு வர முடியும். இப்போ மூட்டுகள்னு எடுத்துட்டோம்னா இரண்டு மூட்டுகள் இருக்குன்னா அது ரெண்டுமே வந்து இணைப்பது மாதிரி ஒரு சாஃப்ட் டிஷ்யூ, ஒரு இணைப்பு திஷ்யூ வந்து இருக்கும். அதன் பேர் தான் வந்து சினோவியல் மெம்பரேன் சொல்வாங்க. அந்த சினோவியல் மெம்பரேனுக்குள்ள சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு திரவம் வந்து எப்பொழுதும் சுரந்துட்டே இருக்கும். அந்த சினோவியல் திரவம் தான் என்ன பண்ணுன்னா இரண்டு மூட்டுகள் வந்து ஒன்றோட ஒன்று உரையாமல் பார்த்துக்கொள்ளும். அப்போது அந்த வயது ஆக ஆக அந்த சினோவியல் ஃப்ளூயிடுடைய சுரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் வந்து முன்னிலிருந்தே வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம், கரெக்டான உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கோம், தினசரி வாழ்க்கையில் கரெக்டான இந்த யோக பயிற்சிகளோ இல்லை எண்ணெய் தேய்த்து குளித்தலோ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த சுரப்பு வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வயது முதிர்ந்த காலங்கள்லேயும் வந்து இந்த மூட்டு தொந்தரவுகள் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம சரிவர செய்யாத காரணத்தினால இப்போ பார்த்திங்கன்னா 60 வயதுக்கு மேலே வர வேண்டிய அந்த மூட்டு தொந்தரவு 30 வயதுலேருந்தே வந்து ஆரம்பமாகுது. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லேயே பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மாதவிடாய்,
முடிஞ்ச உடனே மெனோபாசல் ஸ்டேஜ் 45 to 55 வயதுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மெனோபாசல் ஸ்டேஜில் வந்து பெண்களுக்கு கருமுட்டைகள் இருக்கக்கூடிய இந்த சினைப்பையிலிருந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் சுரப்பு வந்து குறையும். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சுரப்பு வந்து குறையும் பொழுதும் முழுமையாக வந்து நிற்கும் பொழுதும் என்னாகுதுன்னா கால்சியம் சத்து வந்து நம்மளுடைய உடலுக்கு போதுமான அளவு சென்று சேராது. கால்சியம் வந்து எலும்புகளுக்கு மட்டும்தான் தேவையா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. கால்சியம் சத்து வந்து தசைகளுக்குமே வந்து தேவை. சுருங்கி விரியும் தன்மை தசைகளுக்கு இருக்கணும் அப்படின்னா கால்சியம் சத்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். இப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனாலே சிலருக்கு வந்து மசில் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ராத்திரி நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு கெண்டங்கால் சதை பிடிச்சி இழுக்கும். அந்த வலியில் வந்து தூக்கம் வந்து கலையிற அளவுக்கு அந்த வலி இருக்கும். இது வந்து பெண்களுக்கு மட்டுமே வந்து குறிப்பாக மெனோபாசல் ஸ்டேஜில் வந்து வரக்கூடியது. அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹெவியான போன்ஸ், அதாவது இடுப்பு எலும்புகள், நம்மளுடைய தொடை எலும்புகள், அந்த முழங்கால் மூட்டி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்கு தேவையான கால்சியம் வந்து அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்னாகும்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் வந்து எலும்பு மூட்டுகளில் வந்து ஏற்படும். அதை ஆஸ்டியோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டுகள் என்ன ஆகும்னா தொடர்ந்து ஓட்டை விழுவதாகவும் திரும்பி அந்த ஓட்டை அடைபடுவதாகவும், அதாவது ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து திருப்பி திருப்பி ரெகுலேஷனாக அந்த சைக்கிளில் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஓட்டை ஒரு இடத்துல விழுந்தாலும் திரும்பவும் வந்து அந்த ஓட்டை அடைபட்டு கடைசியாக பார்க்கும்போது ஃபார்மேஷனே வந்து ஒரு முள் மாதிரி கூர்மையான ஃபார்மேஷன் கொண்டு வந்து விட்டுரும். அப்போ நடக்கும் பொழுது பார்த்தோம்னா இரண்டு முட்டிகளும் நல்லா வந்து உராயும். கை வச்சு பார்க்கும் பொழுது நல்லா கரக்கரானே ஒரு சவுண்டு இருக்கும். நடக்கும்பொழுது அந்த பேஷண்ட்டுக்கே தெரியும் நமக்கு நடக்கும் பொழுது நெட்டை விழுது, கடக்கடன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு. இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா காலை வந்து நீட்டவும் முடியாமல் மடக்கவும் முடியாமல் ஒரு கழி போல், அதாவது ஒரு தடி மாதிரி நீட்டியது நீட்டியவாறே இருக்க மாதிரியான ஒரு நோய், இது வந்து கீழ்வாதம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொரு வகையான நோய் நீங்கள் கேட்ட மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட வரக்கூடிய கால் மூட்டு வலி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு இம்யூன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். எப்படி நம்ம சோரியாசிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்கிறோமோ அது போலவே வந்து ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆரே வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். எப்படி அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய இந்த சினோவியல் மெம்பரைன் மற்றும் சினோவியல் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய செல்களை எதிரி செல்கள் அப்படின்னு நினச்சி தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் அந்த மூட்டுகளில் பார்த்தோம்னா வீக்கம், வலி, ஸ்வெல்லிங் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். தொட்டு பார்க்கும் பொழுதே வந்து சூடாக இருக்கும் அந்த இடம் மட்டும். மற்ற உடலில் மற்ற இடங்களை தொடர்வதற்கும் ஒரு இன்ஃபெக்டான இடத்தை தொடர்வதற்கும் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கும், அதாவது கீழ்வாயுவுக்கும் முடக்குவாதம்னு சொல்லப்படக்கூடிய ஆரேக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஆரே சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி இப்போ நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கக்கூடிய சோரியாசிஸ் ஒரு சீசனில் இருந்துட்டு மறைஞ்சிரும், மறுபடியும் அடுத்த சீசன் வரும்பொழுது மறுபடியும் அக்ரவேட் ஆகி அதிகமாக தோன்றுதோ அதே மாதிரி தான். இப்போ ஒரு மூட்டில் இருக்கும் ஒரு 10 to 15 இருந்து தொந்தரவு கொடுத்துட்டு மறைஞ்சிரும். அந்த 10 to 15 தொந்தரவுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த சிம்டம்க்கு வந்து அந்த அறிகுறிகளுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. அப்போது அந்த பெயின் சரியாகிற மாதிரி இருந்தாலும் திருப்பியும் வர்றப்போ ஒரு கால் மூட்டில் இருந்தது இன்னொரு கால் மூட்டுக்கு வரும், அந்த இன்னொரு கால் மூட்டில் இருந்தது கால் விரல்களுக்கும் வரும், அப்புறம் கை விரல்களுக்கும் வரும். இப்படி ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் வந்து பரவி நோயை வந்து அதிகப்படுத்திவிடும். இப்போது ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸுடைய கை விரல்கள் பார்த்தோம்னா எப்படி அன்னப்பறவையோட கழுத்து வந்து வளைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஆங்கில மருத்துவத்தில் ஸ்வான் நெக் சிம்டம் சொல்லுவாங்க. ஒரு அன்னப்பறவையோட கழுத்து எப்படி பல வளைவுகளோடு இருக்கோ அந்த மாதிரி விரல்கள் ரெண்டும் எல்லா விரல்களுமே வந்து ரெண்டு கையிலையுமே பார்த்தோம்னா நல்லா வளைஞ்சிருந்துடும். முட்டிகளில் பார்த்தீங்கன்னா முழங்கை முளிகள்லேயே வந்து பெரிய பெரிய வீக்கங்கள் வந்து காண ஆரம்பிச்சிடும். அதாவது எந்த அளவு வரைக்கும் அந்த வீக்கம் போகும்னா ஒரு மினி கோல்ஃப் பால் இல்லை நம்ம டேபிள் டென்னிஸ் பால்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிங் பாங் பால்ஸ், அந்த அளவு வரைக்குமே வந்து ஸ்வெல்லிங்ஸ் வந்து ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அந்த ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேஷண்ட்டால் தன்னுடைய வேலையை தன்னாலே செய்ய முடியாது. ஒரு பேனாவை கூட தன்னால் வந்து கையில் ஒரு கிரிப்பாக பிடிக்க முடியாது, ஒரு கிளாஸ் டம்ளரை கூட எடுத்து தண்ணி குடிக்க முடியாது. ரொம்ப வேதனை வந்து கொடுக்கக்கூடியது தான் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வயதானவங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணால் வரும்.
அடுத்து இதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூட யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால. நான் எப்பொழுதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத நம்ம எதை வச்சு பார்க்கணும்னா, ஒரு மூணு ஃபேக்டர். டைஜஷன், அதாவது மலம் மூத்திரம் சரியாக போகுதா, அதே மாதிரி வியர்வையும் ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸில் ஸ்வெட்டிங் வந்து இருக்காது. இதை நம்ம சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி ஒரு கோட்பாடுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு தலைவனுக்கு வரக்கூடிய நோய், அரசனுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேர்வை செந்தாமல் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தா எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒயிட் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸில் தான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் ஏசி யூஸ் பண்ணணும், ஃபேன் யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்வெட்டிங்கன்ற கான்செப்டே வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போ யாருமே ரெடியாக இல்லை. ஸ்வெட்டு மூலியமாக ஒரு சில டாக்ஸின்ஸ் வெளியாகணும்னா வெளியாகித்தான் ஆகணும். அப்போ ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக என்னாகும்னா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூட யூரிக் ஆசிட் வந்து அதிகமாகும். இப்போ எப்படி ஒரு கனமான பொருளை மேலிருந்து போட்டோம்னா அது முதல்ல கிராவிட்டியோட ஈர்ப்புனால கீழே போதோ, அதே மாதிரி கவுட்டி ஆர்த்ரைட்டிஸில் முதல் முதல் வீக்கம் கால் பெருவிரல்களில் தான் வரும். கால் பெருவிரலில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டில் வந்து அந்த யூரிக் ஆசிட்ஸ் வந்து உப்பு படிமானங்கள் மாதிரி, அதாவது கிறிஸ்டல்ஸ் மாதிரி போயிட்டு அந்த ஜாயிண்ட்டில் பற்றும். அதுக்கப்புறம் என்னாகும், தொடர்ந்து அதை நம்ம கவனிக்காமல் விடும் பொழுது அப்படியே அடுத்த கணுக்கால் இருக்கக்கூடிய மூட்டுகள், முழங்கால் மூட்டுகள் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு நேரத்தில் சரிவர இல்லாத உறக்கம், ஒரு பேப்பர் தன்னுடைய முட்டியில் அந்த கவுட் இருக்கக்கூடிய முட்டியில் பட்டால் கூட அந்த வலி அவங்களால தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி இன்னும் பல வகையான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று இன்னொன்று சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இதை பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம், தொடர்ந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ டாக்டர், வணக்கம், சொல்லுங்க சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சரவணன். எங்க இருந்து கால் பண்றீங்க சரவணன்? கடலூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? எனக்கு 28 ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஆனா காலையில எந்திரிக்க முடியல, என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல மேடம். ரொம்ப வலி வந்து அதிகமா இருக்கு. சுகர் தொந்தரவு இருக்குங்களா மேடம்? பிளட் டெஸ்ட் எல்லாமே வந்து நார்மல் தான் அப்படின்ட்டாங்க. யூரின் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. வலி வந்து இப்ப மூட்டுகள்ல மட்டும் இருக்குங்களா, எல்போ ஷோல்டர் அந்த மாதிரி மட்டும் இருக்குங்களா? இல்ல இல்ல மேடம், மூட்டுகள்ல வந்து வலி இல்லைங்க மேடம். இந்த கை கால்ல இந்த தொடைக்கு கீழே உள்ள நரம்புகள், கை மணிக்கட்டுக்கு கீழே உள்ள நரம்புகள் மட்டும் வந்து வலி இருக்கு, வலியா இருக்கு மேடம். எங்கேயாவது அடிபட்டுச்சுங்களா இதுக்கு முன்னாடி? இல்லைங்க மேடம், அடியெல்லாம் எதுவும் படலைங்க மேடம். சரிங்க சார், ஒண்ணும் இல்ல. நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல டெய்லியும் தூங்குறீங்கன்றத நோட் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி வர்க் பண்றீங்க? நான் வந்து கம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். சரிங்க சார, இப்ப ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டே இருக்க மாதிரியான வேலையோ, இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறது மாதிரியான வேலைகள்லாம் பண்றப்போ இடுப்பு எலும்புகள்ல இருந்து நிறைய வந்து நரம்புகள் வந்து ஆரிஜின் ஆகும். அந்த இடுப்பு எலும்புகள் வந்து இரண்டு இடுப்பு எலும்புகளுக்கு இடையில வந்து குஷன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது ஃபுல்லா வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஃப்ளூயிடால வந்து ஃபில்லா இருக்கும். இரண்டு எலும்புகளுக்கு நடுவில் குஷன் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடியது. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க, இல்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க வேலை செய்யறாங்க, இல்ல இடுப்புக்கும் கழுத்துக்கும் வந்து அதிகமான வேலை தரக்கூடிய மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சாங்கன்னா அந்த எலும்புகள் தேய்மானம் அடையும். எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சு அந்த டிஸ்க் வந்து பிதுக்கம் அடைந்து வெளியே வரும். அப்போ வந்து அது இடையிடையில இருந்த ஆரிஜினாக கூடிய நரம்புகளும் இரத்த குழாய்களும் வந்து நசுக்கப்படும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி இந்த இடுப்பு தொடையில பின்பகுதி, அதாவது சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, லம்பார் சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து ஆரிஜின் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா உங்களுடைய அந்த நரம்பு இழுக்கிறது வந்துட்டு இடுப்புல இருந்து, அதாவது நடு தொடை வரைக்குமோ இல்ல முட்டி வரைக்குமோ மட்டும்தான் இருக்கும். நீங்க தொடர்ந்து அதை கவனிக்காம விடுறீங்க அப்படிங்கிறப்போ அது என்னாகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கால் குதிங்கால் வரைக்குமே வந்து அந்த நரம்பு இழுக்கக்கூடிய தொந்தரவு வந்து இருக்கும். வலி இருக்கும், சரியா வந்து நடக்க முடியாது, உட்காந்துருந்தா திடீர்னு எழ முடியாது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து தந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கையில வந்து நீங்க பிரச்சனை இருக்குன்னா, கை எலும்பு, இப்ப நீங்க கம்பி வேலை செய்யறீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அப்ப நீங்க உங்க கைகளை வந்து அதிகமா பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மூட்டுகள் வந்து அதிகமா தேய்மானம் அடைஞ்சிருக்கும். எப்படி நம்ம இடுப்பு எலும்புகள்ல இருந்து நிறைய நரம்புகள் இருக்கு, ஆரிஜின் ஆகுது,
அதை நசுக்கப்படுவதனால வந்து வலி ஏற்படுதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கையில் பார்த்தோம்னா பல நரம்புகளும் இரத்த குழாய்களும் வந்து முடியும், முடிவடைகிற இடமும் அதுதான். ஸோ அந்த எலும்புகள் தேய்மானம் அடையும் போது அதோடைய இடுக்கில் வந்து நம்ம இரத்த குழாய்களோ இல்லை நரம்புகளோ வந்து அந்த நசுக்கப்படும் பொழுது அந்த இடிபாடுகளில் வந்து சிக்கப்படும் பொழுது வலி அதிகமாக இருக்கும். ஸோ கை மறுத்து போகிறது மாதிரி, கை வந்து மடக்கி விரிக்க முடியாத மாதிரி, ராத்திரி தூங்கும் பொழுது வந்து அந்த கையை தலைக்கு அடியில் வச்சு படுத்திங்கன்னா இரத்த ஓட்டம் தடைப்படும். அப்போ இரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது என்னாகும்னா கை மறுத்து போதல், காலையிலேயே வந்து கைவலி, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து ஏற்படும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கும் பொழுது பூங்கற்பூரம் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த பூங்கற்பூரத்தை எடுத்து உள்ளே போட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மேல் நோக்கி வந்து உருவி விட்டுட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் காமிச்சிங்க அப்படின்னா அந்த வலி வந்து சற்று குறையும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம நரம்பு சம்பந்தமான நோய்ங்கிறனால நரம்பு உரமாக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நரம்பு உரமாக்கக்கூடிய செய்கைகள் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலினியம் அதிகமாக இருக்கக்கூடிய காளான்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ வேற எங்கேயாவது வீக்கம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, முட்டிகளில் வீக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த அமுக்ரா கிழங்கையும் நம்ம சுக்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தோல் சீவிட்டு நல்லா வறுத்துட்டு ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையுடைய வெள்ளக்கருவில் கலந்து அந்த வீக்கத்துக்கு மேலே போட்டுட்டு வந்தீங்கன்னா வீக்கம் வந்து நல்லாவே வற்றும். இதற்கு மேலும் தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவத்தில் வந்து மருத்துவமனையில் வந்து நல்ல ஹெர்பல் மெடிசன்ஸ் கொடுத்து நல்ல நிலைக்கே கொண்டு வந்திருக்கோம். தங்களுடைய வேலைகள் வந்து தாங்களே செய்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு சைடு சயாட்டிக்கா இருக்கிற மாதிரி போத் லெக்ஸ்லேயுமே வந்து லம்பார் சயாட்டிக்கா பாசிட்டிவ் இருக்க பேஷண்ட்ஸு, இப்போ வந்து கழுத்து எலும்புகள் தேய்மானத்தினால சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் இல்லை லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பேஷண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஹெர்பல் மெடிசன்ஸ் கொடுத்து அதே மாதிரி வர்மா தெரப்பி கொடுத்து நாங்கள் அவங்களுடைய வேலைகள் தாங்களே செய்கிற மாதிரியும் மேற்படி வந்து தேய்மானமோ இல்லை நரம்புகள் வந்து மேலும் வந்து நசுக்கப்படாத மாதிரியான அளவில் வர்மா தெரப்பியும் இன்டர்னல் மெடிசன்ஸும் கொடுத்து கொஞ்சம் தேற்றி விட்டுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நோயுடைய தீர்வை வந்து முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? ஹலோ, ஜனஜயன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? பொள்ளாச்சியிலிருந்து பண்ணுறேங்கம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயசு? எனக்கு வயசு 60 ஆச்சுங்க. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார் கேட்கலாம்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். கால் கெண்டக்கால் நடக்க முடியுதுங்க மேடம், 1 கிலோமீட்டர் நடந்தாலே கால் ரொம்ப வலி எடுக்குது. சரிங்க, முட்டிகள்ல தேய்மானம் இருக்குங்களா, முட்டியில வலி இருக்குங்களா? ஆமாங்க, முட்டியில இருந்து கீழே கண்டக்கால் வரைக்கும் பாத்து வரைக்கும் வலி இருக்குங்க. குதிங்கால்ல இருக்கக்கூடிய முட்டுகள்லயும் வலி இருக்குங்களா? ஆமாங்க மேடம். சரிங்க, உங்களுக்கு எத்தனை வயசாகுது? வயசு எனக்கு 60 ஆச்சுங்க. மோஷன் எல்லாம் கரெக்டா போகுதுங்களா? பசி சரியா எடுக்குதுங்களா? பசி எடுக்குதுங்க, சரியா தூக்கம் வரதில்லைங்க. சரிங்க, உடல் எடை எவ்வளவு இருப்பீங்க நீங்க? உடல் எடை கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது, 80 கிலோ இருக்குங்க. 80 கிலோ இருக்கீங்க. சரிங்க ஐயா, இப்போ சர்க்கரைக்கோ இல்ல பிரஷருக்கோ வந்து மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. கால் பாதத்துல எரிச்சல் இருக்குங்களா? 20 வருஷமா இருக்குங்க. எத்தனை வருஷமா இருக்குங்க? 20 வருஷமா இருக்குங்க, டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க, கால் பாதத்துல எரிச்சல் இருக்குங்களா? மரமரமாதான் இருக்குங்க, மரமரப்பு. கால் பாதத்துல ஏதோ பூசின மாதிரி ஃபீலிங் இருக்குங்களா? பாதத்துல ஏதாவது பூசின மாதிரி இருக்குங்களா நடக்கும் பொழுது? ஆமா, கால் வச்சோம்னா ஒரு மெத்த மேல கால் வச்ச மாதிரி இருக்குங்க, ஒரு பாஞ்சி மேல கால் வச்ச மாதிரி, முன்னுக்கு பின்னுக்கு தள்ளுற மாதிரி, ஒகையற மாதிரி இருக்குங்க. இப்போ நமக்கு சர்க்கரையின் அளவு வந்து ரத்தத்துல அதிகமா இருக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது சுறுசுறுன்னு குத்துறது மாதிரியான உணர்வு, கால் வந்து எரிச்சல், இல்ல கால் கடியில ஏதோ பூசின மாதிரியான உணர்வு, மெத்தை மேல கால் வச்சு நடக்கிற மாதிரியான உணர்வு, இதெல்லாம் வந்து ஜென்ரலாவே இருக்கும்.
சர்க்கரையின் அளவு நம்ம சரியா கவனிக்காம விடும் பொழுது நம்ம சித்த மருத்துவத்துல கூறியிருக்கிற மாதிரி கால பாதங்கள்லயும் கால் விரல்களையும் ஒரு சாணியை பூசின போல ஒரு உணர்வு வரும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சர்க்கரையின் அளவு அதிகப்படியாயிட்டு இருக்கு, அதிகமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய லிவருடைய ஃபங்க்ஷனையும் கிட்னியோட ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம ரெகுலரா வந்து மெயின்டைன் பண்ணாம விடும் பொழுதுதான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படும். இப்போ நீங்க முட்டியில இருக்கக்கூடிய வலி பாத்தீங்கன்னா மூட்டு தேய்மானத்தினால இருக்கும். அதுவும் இல்லாம உடல் எடை அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய ஆல்ரெடி பாடியோடைய வெயிட் டோட்டலா வந்து தாங்கக்கூடிய மூட்டுகள் தான் நம்ம இடுப்பெலும்புகள், நம்ம முதுகு தண்டுவட எலும்புகள், அதே மாதிரி முட்டி எலும்புகளும். முட்டி எலும்புகளுக்கு வந்து அதிகமான வேலை தர்றோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு முட்டிகள்லையும் அதே மாதிரி குதிங்கால் எலும்புகள்லையும் வந்து வலி இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி பெண்களுக்கு பார்த்தோம்னா குதிங்கால் எலும்புகளில் வந்து வளர்ச்சி இருக்கும், அதாவது கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குதிங்கால் எலும்புகளில் வந்து தொந்தரவு இருக்கு, அதில் வளர்ச்சி இருக்குன்னா ஒரு நாலு செங்கற்களை எடுத்து நல்லா சூடுபடுத்திட்டு அதில் வந்து எருக்கிலை, பழுத்த எருக்கிலை வந்து அது மேலே ஒரு மெத்தை மாதிரி அமைச்சு அதில் கால் சூடு பொறுக்கும் அளவு மட்டும் அந்த சூடான செங்கல் மேலே போட்ட பழுத்த எருக்கிலை மேலே ஒத்தி ஒத்தி எடுக்கலாம். ஓரளவு சூடு தாங்கும் அளவு மட்டும் வச்சு எடுத்தா போதும். தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் செஞ்சோம்னாலே இந்த குதிங்கால் வலிக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு வந்து முதல்ல பார்க்க வேண்டியது லிவரையும் பான்க்ரியாஸையும் தான். இப்போ லிவருக்கு டானிக் கொடுக்குற மாதிரியான கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொய்யா இலைகளையும் வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிச்சிட்டே வந்தோம்னா சர்க்கரையின் அளவு வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நம்மளால் வைக்க முடியும். சர்க்கரையின் அளவு வந்து நம்ம கணிக்கிறதுக்கு வந்து HbA1c சொல்லப்படக்கூடிய ஒரு 3 மாதமாக வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் சர்க்கரையின் தேக்கம் எப்படி இருக்குன்றது இந்த HbA1c வந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். HbA1c வந்து இப்போ நம்மளுடைய RJR மருத்துவமனையில் 8 இல்லை 9 பாயிண்ட் இருக்கிற அளவுக்கு இருக்கவங்கள கூட நம்ம வந்து சரிப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். அதாவது 5.2 அப்படிங்கிற நார்மல் அளவுலேருந்து அதிகப்படும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே வந்து மூலிகை மருந்துகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம், உணவில் வந்து கட்டுப்பாடு கொண்டு வரோம், தினசரி வாழ்க்கையில் வந்து கட்டுப்பாடு கொண்டு வரோன்றப்போ இந்த 7, 8, 9 அதிகமாகக்கூடிய HbA1c அளவை வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். படிப்படியாக வந்துட்டு நம்ம அலோபதி மருத்துவத்தையும் வந்து குறைச்சி என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 50 வயசு ஆகுது மேடம். 50 வயசு ஆகுதுங்களா? உடல் எடை எவ்வளவுமா இருக்கீங்க? 60க்கு மேல இருக்கேங்க மேடம். சரிங்கம்மா, 20 வருஷமா நீங்க ஏதாவது இந்த தொந்தரவு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, ஏதாவது மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்களாமா? ஆமா மேடம், இந்த குளிர்கால வந்ததுங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க மேடம், டெரிஃப்ளினோ சிட்ரிஜனோ டேப்லெட் போட்டுக்கிறேன். இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களாமா? அதெல்லாம் இல்லைங்க மேடம், அது வந்து எனக்கு கை கால் நடுக்க வருது, சல்ஃபர் அலர்ஜிங்க மேடம் எனக்கு. சரிங்கம்மா, இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா? சரிங்கம்மா, உங்களுக்கு வந்து சர்க்கரை தொந்தரவு இருக்குங்களா? சர்க்கரை இல்ல, பிரஷர் தொந்தரவு இருக்குங்களா? சர்க்கரை பிரஷர் அதெல்லாம் இல்ல, ஒரே ஒரு டைம் மட்டும் லோ பிரஷர்னு சொல்லி குளுக்கோஸ் போட்டாங்க. சரிங்கம்மா, அவ்வளவுதான். இப்போ கூட சமீபத்துல ஒரு 4 மாசத்துக்கு மேல பார்த்தா எதுவுமே இல்ல அப்படின்னாங்க. ஆனா எனக்கு வந்து இப்ப இந்த டஸ்ட் அலர்ஜி தாங்க, வீட்டுல ஏதாவது தூசி தட்டினா, வீடு பெருக்குனாலோ இல்ல மொளகா அதெல்லாம் கிள்ளினாலோ அப்படியே தும்மலா தும்மல் வந்துருக்குங்க மேடம். அதாவது தலையில வந்து நீர்க்கோர்க்க ஆரம்பிச்சு அதுல இருந்துதான் வந்து உங்களுக்கு இந்த தொந்தரவு வந்து ஆரம்பிச்சிருக்குங்கம்மா.
நீங்க தலையில வந்து அதிகமா நீர் கோர்த்துட்டு இருந்தப்பவே என்ன செஞ்சிருக்கணும்னா, உள்ளுக்குள்ள வந்து அந்த சளியை வந்து வெளியேற்றுவதற்கான மருத்துவம் வந்து மேற்கொண்டிருந்தீங்கன்னா இந்த அளவு வந்து வந்திருக்காது. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சாதாரண சைனஸ் தான் சொல்லுவாங்க. இப்ப சைனசைட்டிஸ் தான் நமக்கு இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம கணிக்கணும்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலையில எழுந்த உடனே வெயில் இருக்க வெயில் நம்ம முகத்துல படும் பொழுதே தும்மல் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னாலே சைனசைட்டிஸ் தொந்தரவு வந்து நமக்கு இருக்குன்றது அர்த்தம். சைனசைட்டிஸ் இருக்கும் பொழுது மூக்கில் வந்து சொட்டு சொட்டாக நீர் வடியும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக வடியாமல் பின்பக்கமாக, அதாவது தொண்டை வழியாக வந்து அந்த நீர் வந்து இறங்கிட்டே இருக்கும். இப்போ தொண்டை வழியாக நீர் இறங்குதுன்னா அது உள்ளுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கும். இதை அப்படியே கண்டுக்காமல் விடும் பொழுது என்னாகும்னா காலப்போக்கில் ஆஸ்துமா போன்ற கண்டிஷன்ஸ்க்கு வந்து தூண்டி விட்டுரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அலர்ஜி இருக்குது, டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னா அதே மாதிரி பலருக்கு வந்து இப்போது தூசு, இந்த மிளகா தூசு, இல்லை வீடு பெருக்கும் பொழுது வரக்கூடிய தூசு, ஒரு சில வகையான உணவுகளை சாப்பிடும் பொழுது வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் இருக்குன்னா, நாய் பூனை வளர்க்குறோம்னா அதோட விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து இருக்கும் தொந்தரவுகள் வந்து அடிக்கடி வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அது என்ன பண்ணணும்னா அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் போயிட்டு நம்மளுடைய மூச்சு பாதையில் இறங்கி அந்த இடத்துல இரிட்டேஷனை ஏற்படுத்தி ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகி இந்த செல்ஸ் எல்லாம் அடைச்சிக்கும். அப்போ தான் வந்து மூச்சு போகவும் வரவும் வந்து சிரமம் ஏற்பட்டு ஒரு விசில் மாதிரியான சவுண்ட் வந்து நம்ம மூச்சு விடும் பொழுது வந்து இருக்கும். இரவு நேரங்களில் பார்த்தீங்க குளிர் அதிகமாக இருக்கும். இப்போ ஆஸ்துமா சைனஸ் இரண்டுமே வருவதற்கு காரணம் வந்து கபம் வந்து அதிகப்படி ஆவதனால தான். இப்போ சைனசைட்டிஸ்க்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால சைனசைட்டிஸ் தொந்தரவு அதிகம் இருக்கும். இப்போ அந்த பித்தத்தை தணிக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஒரு சிலர்லாம் நினச்சிப்பாங்க நமக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னாலே நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும், சளி பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துடும், தும்மல் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப தவறு. நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ தலைக்கு குளிக்கணும் அப்படின்னா ஒரு உள்ளங்கை அளவு நல்லெண்ணெய் எடுத்தோம்னா அதில் ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல ஓமம், அதாவது 1-2 கிராம் ஓமம் போட்டுட்டு ஒரு 2-5 பல் பூண்டு போட்டு தட்டி போட்டுட்டு கொஞ்சம் போல சுக்கு போட்டு நல்லா அதை சூடுபடுத்தி உச்சந்தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பித்தம் வந்து நல்லாவே தணியும். பித்தம் தணியறதோடு இல்லாமல் அந்த கபம் அதிகமாகுது இல்லைங்களா, சைனஸ் தொந்தரவு, அதுவுமே வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரும். சைனஸை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா எண்ணெய் குளியல் தான் வந்து முதல் படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனஸ் தொந்தரவு நாட்பட்டு ஆஸ்துமா தொந்தரவாக மாறுது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு இரும்பும் போது சளி வெளியே வரவே வராது. அப்படி இரும்பிட்டே இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கெல்லாம் அந்த தொண்டை வந்து புண்ணாகி அந்த கோழையோட எப்பயாவது கோழை வந்துச்சுனாலுமே அது கூட ரத்தமும் சேர்ந்து வரும். அப்படி ரத்தம் கலந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நொச்சியுடைய பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சீசனுக்கு மட்டும்தான் வளரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள்லேயே தமிழ் மாதத்தில் மார்கழி மற்றும் புரட்டாசி மாதங்களில் கிடைக்கக்கூடிய நொச்சி மலர்கள், அதாவது நல்ல கத்திரிப்பூ நிறத்தில் இருக்கும் அந்த நொச்சி மலர்களை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ சேகரித்து எடுத்துகிட்டு வந்து நொச்சி மலர்களை வந்து நல்லா காய வச்சு தூள் பண்ணி 2 கிராம் அல்லது 1 கிராம் அளவு தேனில் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த கோழையோடைய ரத்தம் சேர்ந்து வர்றதை வந்து நல்லா கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி இப்போ நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நண்டு இருக்குது பார்த்தீங்களா, கடல் நண்டு, வயல் நண்டுன்னு பல வகைகள் இருக்குது. இது வயல்வெளி இப்போ யாரோ தோட்டம் வச்சுருக்காங்க, நெல் பயிர் பண்ணுறாங்கன்னா அந்த வயல்களில் தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ அந்த வயல்களுக்கு வந்து வரப்பு இருக்கும், அந்த வரப்புகளில் வந்து நிறைய நண்டுகள் வலை கட்டி இருக்கும். அந்த மாதிரி நண்டுகள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு உண்ணும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய நுரையீரல் அடைச்சிருக்கக்கூடிய அந்த கபத்தை வந்து முழுசாக வந்து வெளியேற்றிடும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட விருப்பம் இல்லாதவர்கள் சாதாரணமாக வந்துட்டு தினமும் குடிக்கக்கூடிய தண்ணியில் சீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வச்சு அந்த தண்ணியை உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிளகு ரசம் அடிக்கடி வந்து உணவில் சேர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி கற்பூர வள்ளி இல்லைன்னா ஓமவள்ளின்னு சொல்லுவாங்க, இலை நல்லா தடிமனாக கிட்ட போகும்போது ஒரு கற்பூர வாசனை இருக்கும். இதுலேயும் நொச்சி மலருக்கு இருப்பது போல் ஒரு ஊதா நிற பூக்கள் தான் வந்து பூத்துட்டு இருக்கும். அந்த கற்பூர வள்ளித்தலையை எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய சுனைகள் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ அலர்ஜி கிரைனைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த சுனைகள் கூட ஒரு சிலருக்கு தொந்தரவு ஏற்படுத்தலாம். எல்லாருக்குமே வந்து தொந்தரவு ஏற்படுத்துமான்றது வந்து சந்தேகம்தான். அந்த சுனை போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இலையவே வந்துட்டு 4-5 இலைகள் வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா சளி வந்து நல்லாவே கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இம்யூனோ மாடுலேட்டர்
ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அலர்ஜி அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வீக்காக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை ஹைப்பர் சென்சிட்டிவாக ஓவர் ரியாக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் இப்போ நீங்கள் 20 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி 25 ஆண்டுகள் வரைக்குமே கூட ஆஸ்துமா தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு, சொரியாசிஸ் தொந்தரவு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் கொடுத்து படிப்படியாக வந்து குறைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பலருக்கு வந்து இன்ஹேலர்ஸ் இல்லாமல் அந்த நாள் வந்து கடத்தவே முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு இன்ஹேலர்ஸோடைய பயன்பாடை வந்து படிப்படியாக குறைச்சி நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மூலமாக இன்ஹேலர்ஸ் உதவி வந்து முற்றிலுமே வந்து தவிர்க்கிற அளவுக்கு நாங்கள் நல்லபடியாக வந்து கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு 3 மாதங்கள்லேருந்து ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் ஒரு ஒரு உடம்பினருக்கும் இருக்கக்கூடிய சிவியாரிட்டியை பொறுத்து மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது படிநிலைகள், அந்த நோயின் தாக்கத்தின் படிநிலைகள் வந்து நல்லா குறைஞ்சு நார்மலாக வந்து சுவாசம் விடுற அளவுக்கு, மூச்சு வந்து விடுறதுக்கு கஷ்டம் இல்லை இப்போ எனக்கு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட பேஷண்ட்ஸை வந்து குணமடைஞ்சு போயிருக்காங்கம்மா. இப்போ நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய தொந்தரவுகளுக்கான சரியான மூலிகைகள் வந்து மூலி மருந்துகள் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள நாடி பரிசோதனை பண்ணி உங்களுக்கு தேவையான மூலிகை மருந்துகள் என்ன அப்படிங்கறத பார்த்து நாங்கள் தருவோம்மா. அதே மாதிரி நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு இங்கே ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இப்போ நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே எக்ஸலண்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம்மா. வாங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? அம்மா, என் பேர் ராஜேந்திரன், கடலூர்ல போன் பண்றேன். கடலூர். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான்மா. உங்க வயசு? எனக்கு வயசு வந்து 64மா. ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. புரியுது மேடம், சொல்லுங்க சார். குட் மார்னிங். வணக்கம் மேடம், வணக்கம் மேடம். நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். பேர் வந்து ராஜேந்திரன் பேரு. ஆ, சொல்லுங்க. எனக்கு 12 வருஷமா எனக்கு சுகர் இருந்துமா. ஓகேங்க. இப்போ வந்து சமயத்தில் வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னே வந்து ஆணி குத்தி எனக்கு வந்து ஸ்டெப்பு கால் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து சுகர் என்ன பார்த்து மாத்திரை சாப்பிட்டு சுகர் என்ன கால் சாப்பிட்றாங்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 180 இருக்குங்க. சாப்பிட்டு குறிப்பிட பார்த்தீங்கன்னா 340-345 இருக்குமா. என்ன காரணத்தை ஏறுமா? சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேம்மா. வெயிட் வந்து 65 நான் வெயிட் எடுக்கிறேன். நான் இதற்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தீங்க சார் சுகர் வரதுக்கு முன்னாடி? சுகர் வரதுக்கு முன்னாடி இதே வெயிட் தான் இருந்தீங்களா? வெயிட் மெயின்டெய்ன் ஆகுதான் கேக்குறேன். முன்ன வெயிட் வந்து 80 வெயிட் இருந்தமா. அப்புறம் வெயிட் குறஞ்சிட்ட கஷ்டமா இருக்கு. சரிங்க சார், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குங்களா? இல்லங்களா? இல்லமா. பாதங்கள்ல எல்லாம் வந்து குத்துற மாதிரி உணர்வு, எரிச்சல் இந்த மாதிரி இருக்குங்களா? கால்ல வந்து இன்னும் ஒரு கால்ல வந்து எரிச்சலா இருக்குது. கால்ல பாதம் வைக்கும் போது பார்த்தா வந்து மெத்தமெத்தல இருக்குது. கொஞ்சம் கம்மியா இருக்குது. சரி, நரம்புகள்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரியான உணர்வு இருக்குங்களா? இருக்குதுமா. காலை வச்சு பசி சரியா எடுக்குதுங்களா? பசி இருக்குமா? சரி இருக்குமா? பசி இருக்குமா? பசி இருக்கு. சரிங்களா? மோஷன் கரெக்டா போதுங்களா? என்னமா மோஷன் கரெக்டா போதுங்களா? ரொம்ப டைட்டா இருக்குமா? டைட்டா போதுமா? சரிங்க சார். இப்போ சர்க்கரை நோயின் பாத்துக்கிட்டோம்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி HbA1c சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு. அதாவது ரத்தத்துல 3 மாத காலங்களா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையின் தேக்கத்தின் அளவு வந்து HbA1c மெஷர் பண்றது மூலமா நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும். இப்போ HbA1c நம்ம நோட் பண்ணணும்னாலே எந்த அளவுல இருக்குன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடுகள், மருந்து கட்டுப்பாடுகள் நம்மளால கொண்டு வர முடியும். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சுகருக்கு மெடிசன் எடுக்கும்பொழுது அது கூட சேர்த்து ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வேற ஏதாவது சேர்த்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பி எல்லா கிளான்ஸையுமே வந்து கொஞ்சம் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றி செயல்படும் மாதிரி தூண்டிவிடும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கட்டுக்குள்ளே இருக்காது. நம்ம என்ன தான் மருந்து எடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது சேஞ்சஸ் வந்து நம்ம ஃப்ளக்ஷுவேஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாப்பாட்டின் அளவை வந்து என்றைக்குமே குறைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, சாப்பிடக்கூடிய உணவை நல்லா சுவைச்சு சாப்பிடணும். எப்போ வந்து நம்ம எடுத்துக்கூடிய உணவை நல்லா சுவைச்சு சாப்பிட்றோமோ அப்போ வந்து நம்ம உடலுக்கு தேவையான அளவு, நம்ம வயிறுக்கு தேவையான அளவு உணவு எடுத்துக்கிட்டு போதுங்கிற அந்த மனநிலை உங்களுக்கு தன்னால் தோன்றிடும். இப்போ 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 கப் சாதம் எடுத்துக்கிறீங்கன்னா, 1 கப் காய்கறி கீரைகள் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.
இது கூட வந்து எப்பொழுதுமே வந்து தினமும் காலையில் வந்து ஆவாரம் பூக்கள், இந்த மழைக்காலத்தில் வந்து ஆவாரம் பூக்கள் அதிகமாக பூத்திருக்கும். இப்போது ஜான்வரி மாதம் தை மாதம் வரும்பொழுது ஆவாரம் பூக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லி நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஆவாரை பூ வந்து உடலில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ் மற்றும் இந்த சர்க்கரையின் அளவு வந்து நல்லாவே கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இப்போ காஃபி டீ பழக்கம் இருக்குன்னா, காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆவாரம் பூக்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சுகருடைய அளவு வந்து நல்லா கட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது காலிலையோ கையிலையோ வந்து காயம் ஏற்படுங்கிறது போது தேங்காய் எண்ணெய், செக்கலாட்டிய தேங்காய் எண்ணெய் கூடையும் ஒரு கைப்பிடி அளவு மத்தன், இப்போ ஒரு கிளாஸ் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறீங்கன்னா அதே அளவுக்கு நம்ம ஊமத்தன் செடின்னு சொல்லுவாங்க, அந்த ஊமத்தன் செடியில் இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சுட்டு வந்து சாறு பிழிஞ்சு ஈக்குவல் அளவு போட்டு காய்ச்சி அந்த இடத்துல வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த புண்கள் வந்து சர்க்கரை நோயினால் இருக்கக்கூடிய புண்கள் வந்து நல்லாவே ஆறும். இதற்கு மேலே உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்குன்றப்போ நீங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து வரீங்கன்னா அங்கேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம் வந்து இருக்குது, மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் வந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்களாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த பலவிதமான சந்தேகங்கள் டாக்டர் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். என்னென்ன வகையான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, அதற்கான சிம்டம்ஸ் என்னென்னு தெளிவாக விளக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, திருக்கோயில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு சார்? 42 மேடம். ஓகே, டாக்டர் நேபல் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? அது வயிறு ஒரு வாரத்துல முந்தி மலச்சிக்கல் மாதிரி வந்துச்சு மேடம். ஓகே சார், ஓகே பேசலாம். வயிறு வந்து மோஷன் சரியா போக முடியல. சொல்லுங்க சார். வயிறு பூரா அப்படியே முள்ளு குத்துற மாதிரி குத்துது, காலையில ஏஞ்ச உடனே அப்படி ஏப வர மாதிரி, சாப்பிட்டு ஏப வர மாதிரி இருக்குது. பசி கரெக்டா இருக்குங்களா? பசி கரெக்டா இருக்க மாதிரி மேடம், சாப்பிடணும்னா அப்படியே ஜிம்முன்னு வயிறு அப்படியே உப்புசுமா இருக்குது வயிறு. நீங்க காலையில எத்தனை மணிக்கு உணவு எடுத்துக்கிறீங்க? காலையில 8:30 மணிக்கு எடுக்கிறேன் மேடம். மதியம் எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க? ஒன்னும் இல்லைங்க சார், இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து வாய்வு பிரச்சனை தான், வாதம் அதிகமாகறதுனாலதான் இந்த மாதிரி குத்தல் இல்ல வயிற்று எரிச்சல், புளிச்ச ஏப்பம், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். இது தொடர்ந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடுத்து மூட்டுகளை தான் தாக்கும். அதனாலதான் வந்து நான் உங்ககிட்ட மூட்டு தொந்தரவுகள் இருக்கான்னு வந்து கேட்டேன். இப்போ வந்து வாய்வு பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் வந்து எதிர்த்துட்டு தான் வருவது, ஆசிட் ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மேல் நோக்கு கால் அப்படிங்கிற அந்த வாதம் வந்து மேல் நோக்கு கால் அஃபெக்ட் ஆகிட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இல்லை அபானன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழ் நோக்கு காற்று என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகிட்டு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும். கான்ஸ்டிபேஷனை வந்து நம்ம சரிவர கவனிக்காமல் விட்டோம்னா ஒரு சிலருக்கெல்லாம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஆசன வாய்களில் வந்து வெடிப்பு ஏற்படும், அதாவது ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. உடல் சூடு அதிகமாகி அதனோட வந்து வாதமும் அஃபெக்ட் ஆகிறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து கட்டாயமாக காட்டும். உணவு வந்து எப்பொழுதுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம கரெக்டான டைமில் வந்து எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா காலை உணவை நம்மளை வந்து இரவு வந்து உணவுக்கு அப்புறம் தூங்கினோம்னா ஒரு 8 மணி நேரமாவது கழிச்சு தான் வந்து காலையில் எழுந்து உணவுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த கேப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு அதிகமான பித்தநீர் வந்து சுரந்திருக்கும். அப்போ வந்து கரெக்டான நேரத்தில் அந்த ஃபாஸ்டிங், அதாவது அந்த சாப்பிடாமல் இருந்த அந்த 8 மணி நேரம் விரதத்தை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் வந்து தவிர்க்கிறதுனாலேயே என்னாகும்னா இந்த குடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சுரப்பிகள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய மற்றும் குடலில் இருக்கக்கூடிய இந்த மியூக்கோசல் மெம்பரேன், அதாவது சளிச்சவுகளை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து புண்கள், வயிற்று எரிச்சல், வயிறில் வந்து காற்று தங்கிட்டே இருக்கும் பொழுது வயிற்றில் வந்து குத்தல், ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நாடி பிடிச்சு பார்க்கும் பொழுதே உடலில் எங்கே தொட்டாலுமே வந்து கூட
வாதம் அதிகமாக இருக்குன்னா ஏப்பம் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் தன்னாரியாமல் வந்து வெளியேறிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து வாய்வு தொந்தரவு, அதாவது வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய தொந்தரவுகள் தான். இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது, எந்த உணவு சாப்பிட்டாலும் இப்படி தான் இருக்குது, நான் உணவு நேரத்தில் தான் எடுத்துக்கிறேன், இருந்தும் எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா, காலையில் எழுந்ததையுமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்திருப்பாங்க ஒரு விஷயம், காலையில் எழுந்ததையும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும், இரண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வயிற்றில் சுரந்திருக்கக்கூடிய அந்த அமிலத்தை வந்து டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதோடைய வீரியத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணீரை வந்து காலையில் எழுந்த உடனே நீங்கள் தாராளமாக வந்து நல்லா குடிக்கலாம். அதற்கு பிறகு வந்து ஏதாவது பழங்கள் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம், பழங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் மோஷன், நீங்கள் வந்து வாழைப்பழங்களில் எந்த வகையான வாழைப்பழங்கள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர்லாம் வந்து வாழை சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்குது, வாழை சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவும் வந்து தவறான ஒரு கோட்பாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வாழைங்கிறது வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம டைஜஷனுக்காகவே இலையில் இருந்து அதனுடைய கிழங்கு வரைக்கும் எல்லாமே வந்து பயன்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ வாழைப்பழங்கள் வந்து நீங்கள் தினமும் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த திராட்சை இருக்கு இல்லைங்களா, உலர் திராட்சையை வந்து முதல் நாள் இரவுலே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கும், அதை நல்லா மை மாதிரி அரைச்சு உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தலைக்கையை வந்து எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்னா சளி பிடிக்கும் அப்படின்ட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்காமல் இருப்பாங்க. ஆனால் அது என்ன செய்யும்னா, சளி பிடிக்குது அதாவது கபத்தை இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறதுக்கு முன்னாடி பித்தத்தை தான் வந்து அதிகப்படுத்தும். இப்போ பித்தம் அதிகமாகும் பொழுது தான் வந்து சைனஸ் தொந்தரவுகள், வயிற்று எரிச்சல் பிரச்சனைகள், உடலில் வந்து பித்தம் அதிகமாகி கண்கள்லாம் வந்து பொங்குற அளவுக்கு வந்து ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சூடு அதிகமாயிரும். அதே மாதிரி ஆனல் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய இந்த ஆசன வாயில் வந்து வெடிப்பு இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன், இதெல்லாமே வந்து பித்தம் வந்து அதிகமாகும் பொழுது தான் இருக்கும். அவங்க என்ன செய்யலாம்னா, வாரத்தில் இரண்டு முறை நல்ல நல்லெண்ணெய் வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வராங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து இந்த பித்தம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். பித்தம் வந்து சிறுநீரில் தான் வந்து தாழும்னு சொல்லுவாங்க. ஸோ சிறுநீரை வந்து என்னென்னலாம் வந்து அதிகப்படியாக வெளியேற்றக்கூடிய மூலிகை, அதாவது நெரிஞ்சல் விதைகள் எடுத்துகிட்டு வந்து கஷாயமிட்டு குடித்தல், இல்லை மூக்கிரட்டைன்னு ஒரு செடி சொல்லுவாங்க, அதோடைய மலர்கள் பார்த்திங்கன்னா லேசான ஊதா நிறத்துலேயோ இல்லை இளஞ்சிவப்பு நிறத்துலேயோ இல்லை வெள்ளை நிறத்துலேயோ இருக்கும். அந்த மூக்கிரட்டை கீரையை பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது இல்லை கஷாயமிட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணணும்னா சிறுநீர் அதிகப்படியாக வெளியேறும் பொழுது பித்தம் வந்து தன்னால் தாழும். இப்போ நாளை தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்னா, பெண்களாக இருந்தாங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தாங்கன்னா புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வந்து தவறாமல் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வரணும். இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது பித்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். சும்மா வந்து வெளிப்பிரயோகம் மட்டும் பண்ணினா பத்தாது, உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு உணவுகள், குளிர்ச்சியான உணவுகள் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும். பித்தத்தை வந்து அதிகமாக வந்து வளர விட்டோம்னாலும் வந்து அதை அதிகப்படியான தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும். சிலருக்கு வந்து இந்த ஆனல் ஃபிஷர் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னா, நம்ம உட்காரும் போது சேர்ஸ்லாம் வந்து குஷன்ஸ் வச்சு உட்காரோம் இல்லைங்களா, அந்த குஷனுக்கு பதிலில் இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதனுடைய தோலை வந்து எடுத்து உள்ளே பேக் பண்ணி அது மேலே உட்காந்துட்டு வந்தோம்னா உடலுடைய சூடு வந்து நல்லா கட்டுக்குள்ளே இருக்கும். இதற்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் திருச்செங்கோடுலேருந்து கால் பண்ணுறீங்க இல்லையா, அருகிலேயே வந்து ஈரோடில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து நம்மளுடைய மருத்துவர்கள் அணுகி நீங்கள் வந்து பயன்பெற்று கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கட்டலிங் பேஃப் மீ வால்.